أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் மற்றொன்றை பார்ப்பதற்காக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற திருநாமம் அல் கபீர், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற அந்த திருநாமத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முன் எப்போதையும் விட இந்த நாம நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் காலப்பகுதியில் இந்த அல் கபீர், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற சிந்தனையை நாங்கள் உள்ளத்தில் தாங்கி கொள்கிறதுக்கு மிக பொருத்தமான காலகட்டமாக இது இருக்குது. அந்த வகையில் அல் கபீர் என்ற அந்த சொல் குரானில் பல இடங்களில் வந்திருக்குது. அதில் ரெண்டு இடத்துல நான் நீங்கள் குறிப்பிடுறேன். அல்லாஹ் சொல்கிறான், ஆலிமுல் கைபி வஷஹத அல் கபீருல் முத்தஆல். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பார்வைக்கு தென்படக்கூடியவற்றையும் மறைவானவற்றையும் மிகவும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அல் கபீர், அவன் மிக பெரியவன். அல் முத்தஆல், அவன் மிகவுமே உயர்ந்தவன் என்று சூரத்து ராதில் 9வது வசனம் சொல்லிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல, அதாவது சூரத்துல் ஹஜ்ஜில் 62வது வசனத்தில் இப்படி வருவது, ذلك بأن الله هو الحق وأنما يدعون من دونه هو الباطل. அறிஞ்சு கொள்ளுங்கள், அதாவது நிச்சயமாக அல்லாஹ்தான் உண்மையானது, உண்மையானவன் அவன் இருக்கிறது என்றதுதான் உண்மையானது. அன்னமா எதோன மிந்துனி ஹுவல் பாத்தில், அவன் அல்லாத அவர்கள் அழைக்கக்கூடிய மற்றவை அனைத்தும் பொய்யானவை, அப்படி ஒன்று இல்லை. அன் அல்லாஹ் ஹுவல் அலியுல் கபீர், நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவனாகவும் மிகவும் பெரியவனாகவும் இருக்கிறான் என்று இந்த குர்ஆன் வசனங்கள் குறிப்பிடுது. எனவே அல்லாஹு தஆலாவோட பெயர்களில் ஒன்றாக அல் கபீர் என்றது இருக்குது. என்றாலும் நாங்கள் வந்து எங்களோட தொழுகைகளில் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம். அக்பர் என்றது அல்லாஹோட பெயரொன்றாக குறிப்பிடப்பட இல்லை. என்றாலும் நாங்கள் அதை ஒரு அதை இஸ்மு தஃதீல், அதுவும் அல்லாஹு தஆலாவோட பெயரொன்று தான். அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்றது. ஆனால் இது 99 திருநாமங்களில் ஒன்றாக வருவதில்லை. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அல்லாஹ் எவ்வாறு எந்த வகையில் பெரியவன் என்றதை மனதில் இருத்தி நாங்கள் அல்லாஹ் கபீர் என்று சொல்லும் போதோ, அது அல்லாஹு தஆலா இந்த கபீர் என்ற விஷயத்தை ஒரு தஸ்பீஹாக செய்து வரும்படியும் சொல்கிற இடங்கள் இருக்குது. அதாவது அல்லாஹு தஆலா சொல்கிறான், வக்குலில் ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தகித் வலதன் வலம் யகுல்லஹு ஷரீக்கும் ஃபில் முல்க் வலம் யகுல்லஹு வலியும் மின துல் வக்கப்பிர்ஹு தக்பீரா. நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு தஆலா எந்த குழந்தையும் எடுத்து கொள்ளாத அல்லாஹுக்கே புகழனைத்தும், அவனுக்கு நிகராக அதாவது ஆட்சியில் அவனுக்கு சமனாக அல்லது அவனோடு பங்கு போட்டு கொள்ளக்கூடியவர்கள் எவரும் இல்லை. அவன் இயலாமை காரணமாக அவன் தனக்கு ஏதேனும் உதவியாளர்களை எடுத்து கொண்டவனாகவும் அவன் இல்லை. வக்கப்பிருஹு, அவனை நீர் பெருமைப்படுத்துவீராக. தக்பீரா, பெரிய அளவுக்கு பெருமைப்படுத்துவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வக்கப்பிருஹு தக்பீரா, நீங்கள் அவனை பெரிய அளவுக்கு பெருமைப்படுத்துங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இதனை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் செய்து வரும் வகையில் தான் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கூட அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று நாங்கள் சொல்லி கொண்டு வர்றோம். சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் இந்த துவாவை செய்ய வேண்டிய இந்த அல்லாஹு தஆலா பற்றின பெருமைப்படுத்தலை தக்பீர் செய்கிறத செய்து வரும்போது எந்த மனோநிலைகளோடு அவ்வாறு செய்யும்போது எவ்வாறான மனோநிலைகள் எங்கள்கிட்ட உள்ளத்தில் வந்து கொண்டு போகணும் என்ற வகையில் சில அல்லாஹ் பெரியவன் என்ற அந்த உணர்வை உள்ளத்தில் கொண்டு வரும் வகையில் சில விஷயங்கள் நான் உங்களோடு இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹ் எந்த வகையில் பெரியவன்,
என்றால் உலமாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்லும்போது எங்களுக்கு வர வேண்டிய முதலாவது எண்ணம் என்னென்றால், அல்லாஹ் நான் நினைக்கிறத விட பெரியவன் என்றது தான் முதலாவது எங்களோட உள்ளத்தில் வர வேண்டியது. அல்லாஹ் நான் எனது சிந்தனையால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவனை நான் கற்பனை பண்ணி கொள்றதை விட பெரியவன், அவன் எந்த சிந்தனைக்குல ஆப்பிட மாட்டான், எந்த சிந்தனைக்கு உள்ளால் கொண்டு வந்து அவனை முடிச்சிடே இல்லாது, அதை விட பெரியவன், நான் நினைக்கிறத விட பெரியவன் அல்லாஹ் என்று அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும் என்று உலமாக்கள் சொல்கிறாங்க. அது முதலாவது எங்கள்கிட்ட வரணும், அல்லாஹ் பெரியவன், நான் நினைக்கிறத விட, அதாவது இவ்வளவு தான் உதவி செய்வான்னு நினைக்கிறேன்னா அதை விட அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் இப்படித்தான் பரோபகாரியாக இருப்பான்னு நினைக்கிறேன்னா அதை விட அல்லாஹ் மிக பெரியவன், நான் இவ்வளவு நெருக்கம் என்று அல்லாஹ்வை நினைக்கிறேன்னா அதை விட அவன் மிகவும் அதிகமான நெருக்கத்தில் இருக்கிறான், இவ்வளவு ஆற்றல் உள்ளவன் தான் நான் அல்லாஹ்வை நினைக்கிறேன்னா இல்லை அதை விடவும் அல்லாஹ் கூடுதலாக ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். குர்ஆன் வசனம் வருது, அதாவது ஒமா கதருல்லா ஹக்க கதிரி, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவ அவனுக்கு அவன் எதுக்கு தகுதி பெற்றிருக்கிறானோ அந்த அவன் தகுதி பெறுற அளவுக்கு அவனை அவர்கள் மதிப்பதில்லை, அவனை அவங்க கண்ணியப்படுத்துறதில்லை, மதித்து நடத்துறதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் குர்ஆனில் ரெண்டு இடங்களில் இடம்பெற்றிருக்குது. எனவே அந்த வகையில் நாங்கள் எங்களோட சிந்தனையை விட நாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயனை நாங்கள் சிந்திக்கிற அளவு விட அவன் மிக பெரியவன் என்ற அந்த எண்ணத்தை நாங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற ஒரு வசனம் உண்மையில் எங்களுக்கு இந்த அடிக்கடி உள்ளத்தில் வர வேண்டிய ஒரு விஷயந்தான். அல்லாஹ் சொல்கிறான், லா துத்ரிகுஹுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை சென்றடையாது ஆனால் அவன் பார்வைகளை அடைகின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதில் விஷயம் என்ன, அதாவது இந்த உலக வாழ்க்கையின் போது அல்லாஹ்வை யாரும் பார்க்க இயலாது, பார்க்க முடியாது என்றது. உங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நடந்ததை, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் நீ எப்படி படைக்கிறாய் என்றதை எனக்கு காட்ட மாட்டாயா என்று கேட்டபோது அல்லாஹ் தஆலா சொன்னான், நீ நம்ப இல்லையா என்று கேட்டபோது, இல்லை நான் நம்புகிறேன் ஆனால் வலாக்கின் லியத்துமாயின் கல்வி, என்ற உள்ளம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அமைதி அடையணும், அதில் இன்னும் கொஞ்சம் மேக் ஷூர் பண்ணணும் என்றதுக்காக நான் கேட்குறேன் அப்படி காட்டுறியா என்று சொன்னபோது அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை எல்லாம் அவருக்கு சொன்னான். அதாவது நாலு பறவைகள் எடுத்து அதெல்லாம் வெட்டி கொத்தி அதெல்லாம் ஒன்றுக்கு பிணைஞ்சி ஒவ்வொரு மலையிட ஒவ்வொரு நாலு மலைகளிட உச்சத்தில் ஒவ்வொன்றை வச்சுட்டு வந்து அந்த பறவைகள் அலைங்க, அப்போ எப்படி அது வருதுன்னு பாருங்க என்று அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக அல்லாஹ்வை காட்டினான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரையும் விட கொஞ்சம் தாண்டி போயிட்டார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் விட கொஞ்சம் தாண்டி போயிட்டார். அவர் கேட்டார், யா அல்லாஹ் நான் ஒன்று பார்க்கணும் என்று. அப்போ அல்லாஹ்வை சொல்கிறார், உனக்கு பார்க்க இயலாது என்னென்று சொல்லி, இல்லை காட்ட மாட்டாயா என்று சொன்னபோது அப்போ அவர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ குறிப்பிட்ட ஒரு மலையை காட்டி அதில் என்ற ப்ரெசன்ஸை நான் ஏற்படுத்துகிறேன், அது அந்த ப்ரெசன்ஸ் என்ற இங்கிலீஷில் சொல்கிறேன், அது தமிழில் எந்த ஏதோ ஒரு அமைப்பில் அதை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அதில் உண்மையில் அல்லாஹ் வந்ததல்ல, ஒரு வகையான ஒரு எல்லாரோட ஒரு சக்தி ஒன்று, நான் அதில் என்ற ப்ரெசன்ஸ் ஏற்படுத்துகிறேன், அப்போ நீ அதை நீ பார்த்துக்கொள்ளலமென்னா பார்க்க பாருன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் தன்னோட ப்ரெசன்ஸை அந்த மலையில் ஏற்படுத்தின போது அந்த மலை வந்து சுக்கு நூறாக அப்படியே தகர்ந்து விழுந்தது. அப்போ அதை பார்த்துக்கொண்டு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுகிறார், மயங்கி விழுந்துட்டு பிறகு மயக்கம் தெளிஞ்ச போது எழும்பி சொல்கிறாரு, யா அல்லாஹ் வெரி சாரி நான் இப்படி கேட்டதுக்கு, நீ எவ்வளோ ஆற்றல் உள்ளவன்று இப்போ நான் புரிஞ்சுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். எனவே சௌரலி சௌதர்களே, இவ்வளவு தூரம் அல்லாஹ் தஆலா மிகவும் ஆற்றலுனாகிறான், பார்வைகள் அவனை அடையாது ஆனால் பார்வைகளை அவன் அடைகின்றான் என்றது. அல்லாஹ் எவ்வளோ பெரியவன், அல்லாஹும் இன்னி அபுதுக்க, அதில் வருவது என்னென்றா நாசியத்தி பியதிக்,
அதாவது எங்களோட முன்னேற்றின் ரோமங்கள் அவன் கையில் இருக்குது என்ற அந்த வசனம். அல்லாஹும்ம இன்னி அபுதுக் யா அல்லாஹ், நான் உனது அடிமை. வபுன் அபுதிக், உனது அடிமையின் மகன். வபுன் அமதிக், உனது அடிமை பெண்ணின் மகன். நாசிய தீபியதிக், எனது முன்னேற்றின் ரோமம் உனது கையில் இருக்கின்றது. சூரத்துல் அலக்லையும் இந்த சொல் வந்து கொஞ்சம் காரசாரமாக வருது. அதாவது முஸ்லீம்களை எதிர்த்து கொண்டிருந்த ஒருத்தரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, கல்லால இல்லம் என் தகி, அவன் இந்த வேலையிலிருந்து அவன் விடுபட்டு கொள்ளாவிட்டால், லனஸ்வ அம்பின் நாசியா, நிச்சயமாக நாம் அவனது முன்னேற்று ரோமங்களை பிடிப்போம். நாசியத்தின் கதிபத்தின் ஹாத்தியா, அதாவது பிழை செய்து வருகின்ற பொய்ப்பித்து வருகின்ற அந்த முன்னேற்று ரோமத்தை நாங்கள் பிடிப்போம் என்று அல்லாஹாலா அந்த இடத்துல சொல்கிறான். எனவே எங்கள்ட ஒவ்வொரு நகர் எங்கள்ட முழு கொன்றோலும் அல்லாட கையில் இருக்குது என்றதை நாங்கள் விலை கொள்ளணும். அந்த வகையில் அவன் எவ்வளோ பெரியவனாக இருக்கிறான் என்று. வாய்ந்தஹூ மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லாஹூ, அதாவது மறைவானவற்றின் திறவுகோள்கள் அனைத்தும் அவனது கைகளிலே இருக்கின்றன. லா யஅலமுஹா இல்லாஹூ, அவனை தவிர எவரும் அவற்றை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கிற இந்த காலத்தை பாருங்கள். அதாவது கொரோனா வைரஸ் மிக சின்ன ஒரு துணிக்கு என்று சொல்கிறாங்க, ஆனால் அது எவ்வளவு தூரம் பெரும் பயபீதி ஒன்றை ஏற்படுத்தியிருக்குதுன்னு பாருங்கள். அல்லாஹுத்தாலா சொல்கிறான், வயஹ்லுக்குமாலா தாலமூன், நீங்கள் அறியாதவற்றையும் அல்லாஹுத்தாலா பிற்காலத்தில் படைக்க இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சொல்லும்போது அந்த சஹாபாக்கள் என்னத்தை விளங்கிப்பாங்களோ தெரியாது. நாங்களும் கூட இந்த வசனத்தை படைக்கிறதுண்டா என்ன, இதுக்கு போகிறோம் ஒரு படைப்புகள்லாம் இருக்குதாண்டெல்லாம் நினைக்க பார்த்தோம். இப்போ நாங்கள் விளங்குகிறோம், கொரோனா வைரஸ் என்ன அந்த குடும்பத்தில் சேர்ந்ததாக இது இருக்குது. ஆனால் இது புதுசு மியூட்டிலேஷன் என்று சொல்கிறான், அதாவது வேறொரு உருவத்தை எடுத்து வந்திருக்குது, அப்போ வேறொரு படைப்பாக இது வந்திருக்குதுண்டு. அப்போ அல்லாஹ் எவ்வளவு தூரம் சக்தி உள்ளவனாக இருக்கிறான். ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒன்றை வச்சு முழு உலகமே ஸ்தம்பிதமாகி, அதாவது தூங்காத நகரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய டோக்கியோ, நியூயார்க், லண்டன் போன்ற நகரங்கள் கூட வெறிச்சோடி கிடக்கிற ஒரு நிலையை அல்லாஹால ஒரு சின்ன ஒரு ஏற்பாட்டால் அமைச்சு விட்டுட்டான். இப்போ எங்களுக்கு விளங்குது அல்லாட சக்தியை. அல்லாஹ் சொல்கிறான், யஅலமு கைனத்தல அயுனிவமா துஃபி சுதூர், அல்லாஹ் கண்கள் செய்கின்ற திருகுதாளங்களை அறிகின்றான். ஒமா தொஹ்ஃபி சுதூர், உள்ளங்கள் மறைத்து கொள்பவற்றையும் கூட அல்லாஹ் அறிகின்றான் என்று அல்லாஹாலா சொல்கிறான். அதுக்கான நியாயத்தை சொல்லும்போது, அல்லா யா அலமன் ஹலக், படைத்தவன் அதை அறிய மாட்டானா என்று அல்லாஹாலா சொல்கிறான். அல்லாஹாலோட சக்தியை விளங்கொள்ளும் வகையில் நான் எந்த உள்ளத்தில் அந்த சக்தியை பதிச்சு கொள்ளும் வகையிலையும் உங்களுக்கு அதை கன்வே பண்ணும் வகையிலையும் ஹதீஸில் வர்ற ஒரு ஹதீஸ் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லணும். அது நல்ல ஒரு அழகான ஹதீஸ், நாங்கள் அதை பாடமாக்கி கொள்ளணும். அந்த ஹதீஸில் வருவது, யா ஐபாதி, எனது அடியார்களை, லவ் அண்ணா உவலக்கும் வாகிறக்கும், அதாவது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் முதலாக இந்த உலகத்தில் முதல் மனிதன் யாரோ அந்த முதல் மனிதன் இருந்து இந்த உலகம் அழிய போகும்போது வரப்போகிற கடைசி மனிதன் யாரோ அந்த கடைசி மனிதன் வரைக்கும், இந்த முதல் மனிதன்லிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எத்தனை பேர் உலகத்தில் வந்தாங்களோ அவ்வளவு பேரும் ஒரு திடலில் சேர்ந்து, மனிதர் மட்டுமல்ல, வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், அதாவது மனித குலமும் ஜின்களும் சேர்ந்து ஒரு திடலில் ஒரு பெரும் மைதானத்தில் சேர்ந்து அவரோட விருப்பத்தை அவரோட தேவையெல்லாம் கேட்குறீங்க என்று வச்சுக்கொள்ளுங்க. அதெல்லாம் அந்த தேவைகளெல்லாம் அல்லாஹாலா நிறைவேற்றி தந்தான் என்ற நிலையில் தருகிறான் என்ற நிலையில் அது அவனோட ஹசானாவில் எவ்வளவு குறையும் என்றால், ஒருத்தன் ஒரு ஊசியை அதாவது கடலில் தாட்டி எடுத்தால் அந்த ஊசியில் எவ்வளவு தண்ணி ஒட்டி கொள்ளுமோ அதுதான் அவனோட ஹசானாவிலிருந்து அவன் கொடுத்து முடியும் போது அவனோட ஹசானாவிலிருந்து தீர்ந்து போகிறது முடிகிறது என்று சொல்கிறது அந்த ஊசியில் ஒட்டிக்கொள்கிற தண்ணியிட அளவுக்கு தான் இருக்கும் என்று அல்லாஹாலா சொல்கிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷன் அந்த திடலில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் அவன்ட லெங்குவேஜில் சொல்கிறது அல்லாஹ் கேட்குறான், கேட்குற அதே நேரம் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று வச்சாலும் கூட அது அவன் ஹசானால் எந்த விதமான குறைவையும் ஏற்படுத்த போகிறது இல்லை.
எனவே அல்லாஹ் கபீர், அல்லாஹ் மிக பெரியவன். இந்த இதை விசுவாசிச்சுக்கிற மனுஷர்கள்ட்ட பெரிய பணிவு வர வேண்டியிருக்குது. அவனுக்கு ஒரு நாளும் பெருமை வரக்கூடாது. ரிவெஞ்ச் எடுக்கிறது, என்ன இப்படி சொல்லிட்டான், நான் வந்து அவனை ஒரு நான் ஒரு கை பார்ப்பேன் என்று நினைக்கிறது, அதை கங்கணம் கட்டி கொண்டு அதுக்காக காத்து கொண்டிருக்கிறது, அவனை பழி வாங்குறதுக்கோ இழிவுபடுத்துறதுக்கோ காத்து கொண்டிருக்கிறது. அவர் அவையில் எனக்கு தர வேண்டிய மரியாதையை தர இல்லை, அவர் சார் என்றோ அல்லது அல்லது பெரிய ஆளென்றோ அவர் எனக்கு சொல்ல இல்லை, அந்த வெறும் வார்த்தைகள். எனவே நான் அவனை நான் பார்ப்பேன் என்று சொல்கிறது. இப்படி அந்த கபீருக்கு அல்லாஹ்வுக்குரிய அந்த விஷயந்தான் அது. அது ஒரு மனுஷனுக்கு வர இயலாது. எனவே அந்த மனுஷர்கள் என்ற நிலையில் நாங்கள் மிகவும் பணி உள்ளவங்களாக நாங்கள் இருக்கணும். நாங்கள் பல முறை சொல்கிற ஒரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்குது என்றால், அல் கிபிரியா உரிதாயி, பெருமை என்றது எனது மேலாடை, ஒல் அதமத்து இசாரி, அதாவது கண்ணியம் என்றது எனது கீழாடை, ஃபமன் நஸானி வாஹித மின்ஹுமா, அவற்றில் எதையேனும் பறித்து கொள்வதற்கு யாரும் முயற்சித்தால், கதஃப்து ஃபின்னார், அவனை நான் நரகத்தில் தள்ளிவிடுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே கபீருஹு தக்பீரா என்று சொல்கிறான், நீங்கள் அல்லாவை பெருமைப்படுத்துங்க என்று. எனவே அதனால தான் நாங்கள் பெருநாள் தினங்களில் அல்லாஹூ அக்பர் என்று நாங்கள் நோன்பு பெருநாளையும் சொல்கிறோம். ஹஜ்ஜி பெருநாளையும் கூட அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷத்தை தந்திக்கிறான்ன்றதுக்காக நாங்கள் தக்பீர் சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல்லாஹ்க்கு முன்னால் போயிட்டு தொழுகைகளில் அல்லாஹூ அக்பர் என்று சொல்கிறோம். அப்படி சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் என்று நாங்கள் நினைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த நினைவை எங்களோட உள்ளங்களில் ஏற்படுத்தி கொள்வதனூடாக வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் பெரியவன் என்றதை முன்னிறுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும் என்று கேட்டவனாக முடித்து கொள்கின்றேன். வாஹ்ருதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.